Vessels related to civil service previous year question. Question read panikonga. A vessel full of water weights 40 kg. If it is 1/3 filled, its weight becomes 20 kg. What is the weight of the empty vessel level? அதாவது ஒரு வெசல் இருக்கு, இந்த வெசல்ல வாட்டர் ஃபுல்லா இருக்கும்போது 40 கேஜ் இருக்கு. அதாவது ஒரு வெசல் இருக்கு, இதுல ஃபுல் ஆஃப் வாட்டர், வாட்டர் ஃபுல்லா இருக்கும்போது எவ்வளவு இருக்குன்னா 40 கேஜ் இருக்கு. ஓகே, இதுல அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 1/3 ஃபுல்லா ஆகும்போது 20 கேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 1/3, அதாவது 1/3 எக்ஸ் எவ்வளவுன்னா 20 கேஜின்னு சொல்றாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு எம்டியா இருக்கும், ரிமைனிங் எம்டின்னு பாத்தீங்கன்னா 2/3 இருக்கும். இந்த 2/3 எவ்வளவு வரும், அதாவது ஃபுல்லா இருக்கும் போது எனக்கு 40 கேஜி, 1/3 இருக்கும்போது 20 கேஜினா ரிமைனிங் 2/3 குறைஞ்சிருக்கு. குறைஞ்சனால எவ்வளவு கேஜி குறைஞ்சிருக்கு, 20 கேஜி குறைஞ்சிருக்கு. அப்ப என்ன எழுதலாம், 40-20 போட்டீங்கன்னா 20 கேஜி, அதாவது 2/3 எக்ஸ் எவ்வளோ 20 கேஜி என்ன. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ எழுதலாம், 20 × 3 / 2 சொல்லலாம். இது ரெண்டும் கேன்சல் பண்ணுவோம், 10, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 30 கேஜின்னு வரும். அதாவது வாட்டர், ஓகேங்களா, இதில் வெசல் ஆஃப் த ஃபுல் ஆஃப் வாட்டர் என்னும் போது வெசலோடைய வெயிட்டும் இதில் இருக்கு. இதில் எதுனா இருக்கு, வெசலோடைய வெயிட்டும் இருக்கு. ஆனால் இப்போ வாட்டரோட வெயிட் மட்டும் எவ்வளோ, 30 கேஜி இருக்கு. அப்ப எனக்கு க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த எம்டி வெசல். அப்போ வெசல் வெயிட், வெயிட் ஆஃப் த, வெயிட் ஆஃப் த வெசல் எவ்வளவு வரும். அப்போ எனக்கு டோட்டலா வெயிட் இருக்கும்போது 40-30 = 10 kg. ஓகே, அப்போ எனக்கு வெயிட் ஆஃப் த வெசல் எவ்வளோன்னா 10 kg. ஆன்சர் இருக்கா செக் பண்ணிக்கோங்க, ஆன்சர் இருக்கு. அதாவது ஆன்சர் என்னன்னு சொல்லலாம், answer A option 10 kg. Note பண்ணிக்கோங்க. That's all. Thank you.